அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. புனிதமிகு பர்சஞ்சி மௌலித ஷரீஃபிற்கு சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுப ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பில் இருந்து, அல்லாஹுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கருணையும் ஈரேற்றமும் புரிவாயாக. நான்காம் ஹிகாயத். பிரபலமான விவரமான சொற்களின்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கர்ப்பத்தில் 2 மாதங்கள் பூர்ணமான போது அவர்களுடைய தகப்பனாரான அப்துல்லாஹ் அவர்கள் சிறப்புமிக்க மதினாவிலே மறைந்தார்கள். நஜாரிய கூட்டத்திலுள்ள பனி அதி வம்சத்தைச் சேர்ந்த அவர்களின் மாமன்மாரை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே நோயாளியாக 1 மாதம் தங்கினார்கள். அவர்களுடைய நோய்க்கும் வருத்தத்திற்கும் அவர்கள் மருத்துவ உதவிகள் செய்தார்கள். திட்டமான சொல்லின்படி நாயகம் அவர்கள் தங்கள் தாயாரின் கர்ப்பத்திலே சந்திர மாதங்கள் 9 பூர்ணமான பொழுது நாயகம் அவர்கள் என்று பிறப்பார்கள் என்றிருந்த தாகம் நீங்குகிறதற்கான, நாயகம் அவர்கள் கர்ப்பத்திலிருந்து நீங்குவதற்கான பேறு காலத்தின் நேரம் வந்தது. சிறப்பான நாயகம் அவர்களின் பிரசவ இரவிலே அவர்களுடைய தாயாரிடத்தே பெண்களில் ஆசியா நாயகி சுவர்க்கத்திலிருந்து பிரசன்னமானார்கள். தாயாருக்கு பிள்ளை வேறு வருத்தம் எடுத்தது. மின்னொளி சுவாலிக்கும் சோதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாயார் அவர்கள் ஈன்றெடுத்தார்கள். தங்களிலிருந்து சூரியனைப் போல் பிரகாசிக்கின்ற தங்கள் முகத்தை பார்த்து யான் என்ன கூறுவேன்? மருட்டுகின்ற இரவு நாயகம் அவர்களின் முகம் ஒளிவினார் பிரகாசித்தது. நாயகம் அவர்கள் பிறந்த அவ்விரவு மார்க்கத்துக்கு உரியதாயிற்று. அவர்கள் பிறந்த அந்த நாளை கொண்டு சந்தோஷமும் அலங்காரமும் உண்டாயின. வஹ்பின் மகளார் நாயகம் அவர்களை பெற்றமையால் எப்பெண்ணும் அடைந்து கொள்ளாத பெருமை அல்லது கௌரவத்தை அன்றிரவு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முன்னர் கன்னி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் தரித்திருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மிக சிறந்தவர்களான எங்கள் நாயகம் அவர்களை அவர்களுடைய ஆமினா நாயகியுடைய கூட்டத்துக்கு கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த அதிலிருந்து காஃபிர்களின் ஜாதகத்திலே அவர்களுக்கு கெட்ட முடிவும் பேதி நோயும் உண்டாயின. முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை பற்றி அசரீரி சத்தங்களையுடைய நன்மாராயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. சோபனமோ அவர்களுக்கு பாத்தியமுடையதாயிற்று.